வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. இந்த காணொளியில் பாடம் 18 உள்ளங்கையில் ஓர் உலகம் என்னும் தலைப்பில் கணினி பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது கணினி அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த கணினியை நம்ம எப்படி இயக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மவுஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை உள்ளங்கைக்குள்ளே வச்சு, வலது கையில் உள்ளங்கையில் வச்சு இயக்குறோம். அதுதான் உள்ளங்கையில் ஓர் உலகம். நம்ம உள்ளங்கைக்குள் இருக்கிற அந்த மவுஸாலேயே அந்த கணினியை இயக்குகிறோம். அப்படி இயக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் இந்த கணினி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இப்போது கணினி வந்து, அதாவது கம்ப்யூட்டர் வந்து தன்னை பற்றி சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சின்ன பாட்டு. உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது உட்கார்ந்த இடத்துலையே, நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கணினி முன்னாடி உட்கார்ந்து கணினியை இயக்கினோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் இருந்த இடத்திலிருந்தே சுற்றி பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். என்ன வேண்டுமென்றாலும் எண்ணும் முன்னே சொல்லிடுவேன். நமக்கு என்ன செய்தி வேணும், என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நம்ம நினச்ச உடனேயே, நினைத்தவுடன் அதில் நம்ம கணினியில் தேடல், அதாவது சர்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க, தேடுதல் பகுதி அதில் கொடுத்தோன்னா அடுத்த நிமிடம், அடுத்த செகண்டே நமக்கு அதற்குரிய பதில் கிடைச்சிரும். அடுத்தது, இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன். இணையம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் தமிழில் இணையம். இணைய வழி இருக்குது அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாரும் அதில் இணைந்திருக்க முடியும். இப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக நிறைய தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடிகிறது. இமெயில் அப்படிங்கிறாங்க, அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கடிதம் அனுப்புறது அல்லது செய்திகள் அனுப்புறது, அப்புறம் வாட்ஸ்அப், அதாவது முகநூல் பக்கம், ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதெல்லாமே வந்து இணையதள இணைப்பு, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா செய்திகளையும் நம்ம ஒவ்வொருத்தருந்து இன்னொருத்தர்கிட்ட பரிமாறிக்க முடியும். அதுக்கு தான் இணைந்தே இருக்க செய்திடுவேன் அப்படின்னு கணினி சொல்லுது. கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். ஒரு கடிதம் அனுப்பணும் அப்படின்னா நம்ம கடிதத்தை எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டு அவர் போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரியவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு 2 நாள் அதாவது 3 நாட்கள் ஆகும். ஆனால் இங்கே கணினியில் எப்படி அப்படின்னா மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம கடிதத்தை எழுதி அடுத்த வினாடியே அவங்களுக்கு அனுப்பிச்சிட முடியும், விரைவாக போய் சேர்ந்துடும் கடிதம். அதை தான் கணினி சொல்லுது, கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்ததாக வந்து, தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. தகவல்கள் என்னென்ன செய்திகள் வேணுமோ, களஞ்சியம் அப்படின்னா ஒரு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் களஞ்சியம். அப்போ தகவல்கள் எல்லாமே ஒரே இடத்துல, என்ன தகவல் வேணாலும் ஒரே இடத்துல, அதாவது அந்த கணினியிலேயே நம்ம தேடி கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் தரணி போற்றி மகிழ்ந்திடுமே, தரணினா உலகம், எல்லா தகவல்களும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால இந்த உலகமே என்னை போற்றி மகிழ்ந்திடுமே அப்படின்னு சொல்லி கணினி சொல்லுது. அடுத்தது, உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே. உலகத்தை அப்படியே சின்னதாக சுருக்கி நம்மளுடைய உள்ளங்கைக்குள்ளே உளவிட செய்கிறது. உள்ளங்கைக்குள்ளேயே உலகத்தை பற்றின செய்திகள் எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கிற மாதிரி செய்யக்கூடியது எது அப்படின்னா கணினி தான். அடுத்ததாக, என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை.
எப்பவுமே ஓய்வு கிடையாது, ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு. இப்போ நம்மளாம் வந்து ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் இல்லை ஒரு அரை நாள் அப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது, சோர்வு அப்படின்னா களைப்பு, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரியெல்லாம் இந்த கணினிக்கு தேவையில்லை, ஓய்வு தேவையில்லை, டயர்டும் ஆகாது, எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாள் முழுவதும் 24 மணி நேரமும் வேலை செஞ்சே இருக்கலாம், அப்புறம் கணினி டயர்டாகி போகாது, அதாவது களைப்படையாது. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். எந்த ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கணினியில் நம்ம அதை பற்றி தேடல் பகுதியில் கொடுத்தோம்னா ஒரே நொடியில் அதற்கான செய்தி கிடைச்சிரும். அந்த பொருளை, எந்த பொருளை பற்றி கேட்டோமோ அதற்குரிய செய்தியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி. உள்ளங்கைக்குள்ளேயே உலகத்தை வச்சிருக்கக்கூடியது எது அப்படின்னா கணினி தான். உள்ளத்தை காட்டும் கண்ணாடி, நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நம் கண் முன்னால் காட்டக்கூடிய கண்ணாடி எது அப்படின்னா கணினி தான். என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டு அழைத்திடுவார். அந்த மாதிரி தான், அதாவது உள்ளத்தை நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை பற்றின செய்திகளை உடனடியாக ஒரு நொடியில் நம் கண் முன்னாடி கணினி திரையில் காட்டக்கூடியது கணினி. அதனால் அதை கணினியை எல்லாரும் ஏற்றம்னா அதனுடைய உயர்வு, அதை பற்றி இது வந்து பரவாயில்லை, நல்ல ஒரு அறிவியல் சாதனம் அப்படின்னு புகழ்ந்து நம்ம அழைக்கிறோம். இப்போ சொல் பொருள் பாருங்கள், நம்ம படித்த இந்த பகுதியிலிருந்து ஒரு 3 சொற்களுக்கான சொல் பொருள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தரணி அப்படின்னா உலகம் என்று பொருள், சோர்வு என்றால் களைப்பு, ஏற்றம் அப்படின்னா உயர்வு, அதாவது கணினியினுடைய உயர்வை பற்றி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.